السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد غنية تركورية يلا ملا الله بين نلدي يارغلة باسة تركورية إسلامية بريورغلة تاي مارغلة الله كورية ما برم كربينال புனிதமான ரமலான் மாதத்தை கழித்துவிட்டு சவ்வால் மாதத்தினுடைய துவக்கத்திலே நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹுவும் அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன செய்திகளையெல்லாம் நம்பி அதன்படி செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, 2020 ஆண்டின் துவக்கத்திலே நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு உலகளாவிய அளவிற்கு ஒரு சோதனையான ஆண்டாக மாறியிருப்பதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹுடைய நாட்டம் எதுவோ அதுதான் இந்த உலகத்தில் நடக்கும். அது யாராலும் மாற்ற முடியாது என்பதையும் முஃமீன்களாக இருக்கக்கூடிய நாம் உறுதியாக நம்பியிருக்கின்றோம். இந்த சோதனைகளை அகற்றுவதற்கு முழு சக்தியும் ஆற்றலும் அல்லாஹ்வை தவிர உலகத்தில் யாருக்கும் வழங்கப்படவில்லை என்பதையும் நாம் உறுதியாக நம்பியிருக்கின்றோம். 2020 பிறப்பதற்கு முன்னால் வழமை பிரகாரம் தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் இந்திய திருநாட்டில் தமிழகத்தில் பிரபலியமான ஜோதிடர்கள் என்று மக்களால் நம்பப்படுகின்ற சில ஜோதிடர்களை அழைத்து வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்கும், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் என்று கேட்பார்கள். அந்த அடிப்படையிலே 2020 பிறப்பதற்கு முன்னால் அந்த ஜோதிடர்களில் ஒரு சிலரை அழைத்து கொண்டு அவர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. ஒவ்வொரு ஜோதிடர்களும் தங்களுக்குரிய பாணியிலே சில கருத்துக்களையெல்லாம் எடுத்து வைத்தார்கள். ஆனால் அவற்றில் ஒன்று கூட இன்றைக்கு நடைபெறாமல் அவர்கள் கூறிய கருத்துக்கு மாற்றமான செயல்பாடுகள்தான் இன்றைக்கு உலகளாவிய அளவிற்கு நடைபெற்று வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். மறைவான ஞானம், மறைவான செய்திகளை அறியக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் இருக்கிறது என்பதை இனிமேலாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து சமுதாயத்தவர்களும் விளங்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லி காட்டுகின்றேன். ஒரு ஜோதிடர் சொல்லி காட்டுகின்றார், 2020 மிகச்சிறந்த ஒரு ஆண்டாக திகழும். இந்திய மக்களுக்கு 2020 ஒரு ஒளிமயமான ஆண்டாகும், ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்டாகும். 2020 இந்திய திருநாடு ஒரு வல்லரசு நாடாக மாறும் என்று மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன கண்ட கனவு பலிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு திகழும். 2021 மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் அடைய இருக்கின்றோம் என்பதற்கு அடிப்படையாக இந்த 2020 அமையும் என்று ஒரு ஜோதிடர் சொல்லி காட்டுகின்றார். மற்றொரு ஜோதிடர் சொன்னார், 2020 மிகப்பெரும் அற்புதமான ஒரு ஆண்டாக அமையும், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆன்மீகவாதிகளுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு திகழும் என்று சொல்கின்றார். இயற்கை சீற்றங்களோ பேரழிவுகளோ நோய்களோ சோதனைகளோ இல்லாத ஒரு ஆண்டாக
இந்த 2020 ஆண்டு திகழும் என்று அவர் சொல்லி காட்டுகின்றார். அற்புதமான ஒரு ஆண்டு. பஞ்சம் என்பது இருக்காது, அழிவுகள் என்பது இருக்காது, தோல்வி என்பது இருக்காது என்றெல்லாம் அடுக்கடுக்காக அந்த ஜோதிடர் சொல்லி காட்டுகின்றார். அடுத்து ஒருவர் சொல்லுகின்றார், ஒரே வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் 2020 ஆண்டு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆண்டாக திகழும். எதை எடுத்தாலும், விவசாயத்தை எடுத்தாலும், தொழில்களை எடுத்தாலும், கல்வியை எடுத்தாலும், பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டாலும், எல்லா விஷயங்களிலும் பிரம்மாண்டமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு திகழும் என்று மற்றொருவர் சொல்லி காட்டுகின்றார். ஆனால் இவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு ஒன்று கூட பலித்திருக்கிறதா? அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒளிமயமான ஆண்டு என்று சொன்னார் ஒருவர், இருக்கிற ஒளியும் சேர்ந்து அணைந்து விட்டது. நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்த அனைத்து சமுதாயத்தவர்களும் வேலைகளுக்கு சென்று தொழில்களிலே ஈடுபட்டு சம்பாத்தியம் செய்து வாழ்ந்து வந்த ஒவ்வொருவரும் இன்றைக்கு தொழில்களை மறந்து, விவசாயங்களை மறந்து, வீடுகளுக்குள்ளால் முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு காட்சியை சொல்லித்தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. விவசாயம் செழிக்கும் என்று சொன்னார்கள். எத்தனையோ விவசாயிகள் தற்கொலை வரைக்கும் சென்றிருக்கிறார்கள். விவசாயிகளுடைய குடும்பங்களுடைய நிலைமையை நாம் பார்க்கின்ற பொழுது, எல்லோருடைய பசியும் போக்குவதற்காக பாடுபடக்கூடிய அந்த விவசாயிகள் இன்றைக்கு பசியாலும் பட்டினியாலும் பஞ்சத்தாலும் வீடுகளுக்குள்ளாலேயே தண்ணீரை மட்டும் குடித்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை, ஒளிமயமான தங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு ஒளி இழந்த ஒரு வாழ்க்கையாக அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். பொருளாதாரம் கோடிக்கணக்கான ரூபாய்கள் ஒவ்வொரு நாளும் வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றன. தொழில்கள் முடங்கிவிட்டது. எங்கு பார்த்தாலும் மரணங்கள், மரண ஓலங்கள் ஒவ்வொரு நாளும் கொத்து கொத்தாக மனிதர்கள் மரணமாகக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். எவ்வளோ பெரிய நஷ்டம், எவ்வளோ பெரிய பேரழிவு, எவ்வளோ பெரிய சோதனைகள். அந்த ஜோதிடர்கள் சொன்ன எந்த ஒரு வார்த்தையும் பலிக்காமல் போனது என்பது மாத்திரமல்ல, அவர்கள் சொன்னதற்கு நேர் மாற்றமான ஒரு வாழ்க்கையைத்தான் இன்றைக்கு உலகம் சந்தித்திருக்கிறது என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இதிலிருந்து மீண்டு வருவதே ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையாக இருக்கின்றது. படைத்த இறைவன்தான் நம்மை பாதுகாக்க வேண்டும். அரசாங்கம் கைவிரித்து விட்டது. இந்த நோயோடு நாம் பழகி கொள்ள வேண்டும், நோயோடு நம்முடைய வாழ்க்கையை பழகி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு திணறிக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, வருங்காலத்தை பற்றி அறியக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் இருக்கின்றது. எதற்கெடுத்தாலும் ஜோசியர்களை சந்தித்து, சோதிடர்களை சந்தித்து நாங்கள் தொழில் தொடங்கலாமா, விவசாயம் செய்யலாமா, வீடு கட்டலாமா, வெளியூர்களுக்கு நாங்கள் செல்லலாமா என்று அவர்கள் சொன்ன வார்த்தையை நம்பி வாழ்ந்தோமே, இவைகள் அனைத்தும் பொய்யான வார்த்தைகள் என்பதை இனிமேலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக முஸ்லீம் சமூகம் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகள் தான் 100% நம்பிக்கை வைக்க வேண்டுமே தவிர, நாளைக்கு என்ன நடக்கும், தொழிலில் லாபம் கிடைக்குமா, நஷ்டம் கிடைக்குமா, நான் எடுத்த காரியம் வெற்றி பெறுமா, தோல்வி பெறுமா என்பதையெல்லாம் மனிதர்களிடத்தில் நாம் கேட்டால் அது நிச்சயமாக அது ஷிர்கான இணை வைப்பதற்கு ஒப்பான ஒரு காரியம் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். மறைவான ஞானம், மறைவான செய்திகளை அறியக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் இருக்கின்றதே தவிர மனிதர்களில் யாருக்கும் கிடையாது என்பதை இனிமேலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளிலே முழுமையாக நம்பிக்கை வைத்து உண்மையான மோமீன்களாக, மோமீன் முஸ்லீம்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.